அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜனவரி மாத ராசி பலன்கள். முதல்ல நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும், வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றது வாழ்த்திக்கொண்டு, ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் கும்பராசியிலேயே இருக்கின்றார். அதே போல சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறார். ராகுவும் கேதுவும் ரிஷபராசி மற்றும் விருச்சக ராசியில் அமர்ந்திருக்க, இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் மகரத்திலே சனி சூரியன் சேர்க்கை இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சனி சூரியன் சேர்க்கை என்பது இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல தந்தை மற்றும் மகன் பிள்ளைகள், தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்க்கும். அதே போல தகப்பன் வழியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகள் அல்லது பிள்ளைகளால் ஒரு பெரிய பேர் புகழ்கள், இவையெல்லாம் கூட குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நன்மைகள் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சமடைந்து காணப்படுகின்றார். செவ்வாய் பகவான் உச்சமடைகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள், அந்த மிலிட்ரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், நேவி மற்றும் அந்த கடல்துறை சார்ந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்காகவும் அதே சமயத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கை இருக்கு. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு, யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த வெற்றிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான குடி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான ரெமிடிஸ், உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும், என்ன தீபம் போடணும், இல்லை என்ன மாதிரியான ஹோமம் செய்யணும், அப்போ அந்த பரிகாரங்களை உணர்ந்து செய்கின்ற பொழுது இன்னும் கூட வாழ்க்கை நீங்கள் வெற்றி பெற முடியும். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சகராசினியர்களே, இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதம், ஆனந்தமயமான மாதம், சந்தோஷம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் பிறந்திருக்கு. பதிவின் தொடக்கத்தில் சொன்னதே போல ஹாப்பி நியூ இயர்ன்ற வார்த்தையை சொன்னோம். அதே போல தாங்க விருச்சகத்துக்கு ஹாப்பி மந்த், அந்த வருஷத்துடைய நியூ இயருடைய இந்த வருஷத்துடைய முதல் மாதமாக, சந்தோஷத்தின் ஆரம்பமாக இந்த மாதம் விருச்சக ராசிக்கு அமைகிறது. காரணம் என்ன, மெல்ல மெல்ல உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் மெல்ல மெல்ல உங்கள் ராசியை விட்டு வெளியில் போயிட்டு இருக்காருங்க. ஸோ கேது பகவான் உங்கள் ராசியை விட்டு வெளியில் போயிட்டார்னா நிச்சயமாக விருச்சக ராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்த வரக்கூடிய ஒரு வருஷம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ ஒரு வருஷம் தானா சாமி, அல்ல ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குங்கிட்டாக்கா, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அப்போ விருச்சக ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்ன, விருச்சக ராசிக்கு தொழில் ஸ்தானமாக வரக்கூடிய சூரியன், தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் மறைந்து, அதே சமயத்தில் அரை அசுபஸ்தானமாக மூணாவது வீட்டில் நின்று அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைகிறார். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். மகரத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை, சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கை, இந்த மூன்று கிரக சேர்க்கை இருக்கின்றதே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது.
குறிப்பா அரசியல்ல ஈடுபட்டிருக்க கூடியவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை கூட ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கை என்பது உலகத்திற்கும் சரிதான் அரசியலுக்கும் சரிதான் கவனத்தை ஏற்படுத்த வேண்டியதாக அமைகிறது. அப்ப விருச்சக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் 1-6 உடைய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் என்று சொல்கின்ற பொழுது விருச்சக ராசிக்கு அது உச்சமான பலத்தை அல்லது பலனை கொடுக்கும். இது ஒரு விஷயம் போரும் விருச்சக ராசி நேயர்களே. ரெண்டாவது, உங்க ராசிக்கு என்ன கேந்திரஸ்தானத்தில் 4வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 12வது வீட்டை பார்க்கிறார். குறிப்பா உங்க தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே விருச்சக ராசி நேயர்களே, உங்க தொழில் ஸ்தானம் நிலை பெறும். அந்த தொழில் ஸ்தான அதிபதி தொழில் காரகனோடு இணைகிறார், சனி பகவானோடு. அப்போ நிலையான வியாபாரம், நிரந்தரமா ஸ்டாண்டர்ட் பிசினஸ் இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர்ஸ், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பேமெண்ட்ஸ், பில் பெண்டிங் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் ஆகும். ஒரு நல்ல பையர் கிடைப்பாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக அதனால பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில லாபங்கள் அதிகரிக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுப்பீங்க. நீங்கள் கடன் பிரச்சனைகள் யாராவது உங்களை வந்து அதிகாரம் பண்ணுறது, உங்களை மிரட்டுறது அப்படிலாம் இருந்தாக்க நீங்கள் அவங்கள ரிப்பீட்டடாக அந்த விஷயத்தை எடுத்து செய்வீங்க. அப்போ எதிரிகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல், உங்களை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. அதே போல தான் வேலை வாய்ப்புகள், எது எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான், அது அரசாங்க வேலையோ அல்லது கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ அல்லது அரசியல் சினிமா துறை, இது எப்படி இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில் நல்ல முறையில் இருக்கும். வேலை ஜாப் லாஸ் ஆக இருக்கக்கூடிய புதிய விருச்சக ராசி என்பது புதிய வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையும், குடும்ப பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி இடையே அந்த ஒற்றுமை ரொம்ப ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆண் பெண் உறவு முறைகள், அது வேலை செய்ய இடத்துல பழகக்கூடியவங்களாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அந்த மாதிரி உறவு முறைகளாக ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்வது சிறப்பு. அதே போல் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரியான விஷயங்களில் கூட உங்களுக்கான அதிகமான முயற்சிகள் தேவை. ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள் முன்னேற வேண்டும் அல்லது வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை செய்வீர்களேயானால் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய மாதமாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆசிரமம் கட்ட வேண்டும் என்பதுதான், அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கும். ஏதேனும் ஒரு வாராகி அம்பருடைய உத்தரவு உங்களுக்கு கிடைத்தால் சாமி கோவிலே நான் கட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லுங்கள். அந்த மாதிரியான உத்தரவுகள் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைட் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக கைராசியான முறையில் பேர் வாங்கி தருகின்றவர்களை சிறப்பான முறையில் ஆலய கும்பாபிஷேகங்கள் செய்து தரப்படும். அது மட்டுமல்ல, எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, மிருத்துஞ்சய ஹோமத்திலிருந்து, ருத்ர ஹோமம், சண்டி ஹோமம், இந்த மாதிரி என்னெல்லாம் பரிகார ஹோமங்கள் இருக்கோ எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும். திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இவை அனைத்தும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையினால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.